ஹே வாட்ஸ் அப் பீப்பிள், எஸ் வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாருக்கும் விஷ்னிங் அப்சலூட்லி ஃபைன். எஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். RC 200, இந்த பீஸ்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து ஒரு ஃபுல்லி மாடிஃபைடு வண்டி, ஏன்னா பெயிண்டிங் ஸ்கீம் எல்லாமே மாற்றிருக்காங்க, இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு வண்டி தான். இந்த வண்டியும் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே தெரியும், ஏன்னா டெய்லி காலேஜுக்கெல்லாம் நான் அதை நிறையவே ஓட்டியிருக்கேன். சரி, இந்த வண்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் கம்மிங். 3, 2, 1, கோ பூம். ஹாய் காய்ஸ், அந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர். வண்டி வந்தது வந்து ஆரஞ்சு ஒயிட்டு, ஆனால் வந்து இப்போ அதை அந்த ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக சைடு அந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்கை ப்ளூ கலர் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியுமே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே தெரியும், ஏன்னா வந்து இதுவும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட வண்டி தான். இந்த வண்டியை நான் நிறையவே ஓட்டியிருக்கேன். நான் என் வண்டியும் இந்த வண்டியுமே கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் எடுத்தோம். இந்த வண்டி வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் நான் என் வண்டி வாங்கினேன். பா, இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, இது வந்து BS4 மாடல் தான். 2019 மாடல் இது, RC 200. வண்டி ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க ஓட்டுறதுக்கெல்லாம். சிட்டிலெலாம் இந்த வண்டியை வச்சு அல்டிமேட்டாக ஃபன் பண்ணலாம். இந்த வண்டியில் சிட்டி டெய்லி கம்யூட்டேட்டிங்கு எல்லாமே ஃபன் பண்ணலாம். இந்த வண்டியில் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 25-30 தரும். ஆமாம், 25-30 தரும், அதுவே போதுமான மைலேஜ் தான் நினைக்கிறேன். டாப் ஸ்பீடு இந்த வண்டியிலையும் 130 போயிருக்கும். அதுதான் வந்து இந்த வண்டியில் நான் ஓட்டினப்போ 130 போச்சு. அதுதான் இந்த வண்டியில் ஹையஸ்ட் டாப் ஸ்பீடு. வண்டி ஓவராலாக வேறு லெவலில் இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். என்ன, இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அதனால் சீட்டிங் பொசிஷன்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். இதனால் பேக் பெயின் வருமா ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் வந்து மெசேஜ்லாம் அனுப்பி கேட்டாங்க. இந்த வண்டி லாங் டிரைவ்லாம் பண்ணும்போது பேக் பெயின் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் மோஸ்ட்டாக பில்லியன் இல்லாமல் சோலோவாக ரைட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வண்டியோட பழகிட்டிங்கன்னா வந்து அப்போ உங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே வராது. ஏன்னா வந்து இந்த வண்டியை வச்சுக்கிட்டு தான் என் ஃப்ரெண்டு வந்து நிறைய லாங் டிரைவ் எல்லாமே வந்திருக்கான் என் கூட. அவன் அப்போ பேக் பெயின் அதெல்லாம் எதுவுமே சொல்லதே கிடையாது. பேக் பெயினும் அந்த ரிஸ்ட் பெயினும் அதெல்லாம் எதுவுமே வராது. ஆனால் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் இருக்கும், கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். இந்த வண்டியை நல்லா ஓட்டி ஓட்டி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பெயின் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியில் அங்கே பாருங்கள், அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் தான் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். KTM-னாலே அந்த பிக்கப் தான். அதுவும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறதுனால பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்கும். பிக்கப்பில் KTM எந்த கம்பெனியாலையுமே அடிச்சிக்கவே முடியாதுங்க, இன்னி வரைக்கும் சான்ஸே இல்லைங்க. வேறு லெவலில் இருக்கும் அந்த வண்டி. இந்த வண்டியிலுமே வந்து அதே மாதிரி 6-speed கியர் பாக்ஸ் தான். டியூக் 200-ல இருக்கிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயுமே. ஃபுல்லாக அதே டிஜிட்டல் ஸ்பீடோமீட்ரு, ஃபியூயல் இண்டிகேட்டரு, டெம்பரேச்சர் இண்டிகேட்டரு, ஆர்பிஎம் இண்டிகேட்டரு, கிலோமீட்டர் ரேஞ்சு அதெல்லாமே காட்டுறது தான். இந்த வண்டிக்கும் டியூக் 200-க்கும் ஸ்பீடோமீட்டர் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது வந்து வண்டியோட வர சுவிட்செல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து இதில் வந்து ஹசார்டில் இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கோம், அதனால் அந்த சுவிட்ச் இது. வண்டி அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் இதில் வந்து என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து இங்கே வந்து வைசார் வந்து ஒயிட் கலரில் தான் வரும், நாங்கள் அதை ஃபுல்லாக வந்து பிளாக்ல ராப் பண்ணியிருக்கோம். பின்னாடி டெய்லு ஹக்கர் அதெல்லாமே கலட்டியாச்சு இந்த வண்டியில். நம்பர் பிளேட்டு, இப்போதைக்கு இந்த வண்டியில் நம்பர் பிளேட் அதெல்லாம் எதுவுமே இல்லை.
அதெல்லாம் இல்லாமல் வண்டி பார்க்க செம்ம லுக்காக இருக்குங்க. நீங்கள் அந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி இப்போ டெய்லி கம்யூட்டேட்டிவ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாங்க டெய்லி கம்யூட்டேட்டிவ்க்கு. இப்போ நான் வந்து டெய்லி காலேஜ் போகிறேன் இல்லை ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா அப்போல்லாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. அப்புறம் இந்த வண்டியில் ஹீட்டு, ஹீட்டு கண்டிப்பாகவே வந்து ஒரு கொஞ்சம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ போய் சிக்னலில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட் உங்களுக்கு அந்த காலில் ஃபீல் ஆகும். நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த வண்டி ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காலெல்லாம் பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். இப்போ பேண்ட் எல்லாம் போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஹீட்டு தெரியாது. இது ஒன்றும் அவ்வளோ ஹீட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆனாலும் கண்டிப்பாக லைட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும், உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். பேண்ட் போட்டிங்கன்னா தெரியாது, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ வண்டி வேறு லெவலில் இருக்குங்க ஓட்டுறதுக்கெல்லாம். சிட்டிலலாம் இந்த வண்டியை வச்சு அல்டிமேட்டாக ஃபன் பண்ணலாம். இந்த வண்டி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறதுனால வந்து ஈஸியாக கட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்லாம் கூட கேட்டாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணலாங்க, சின்ன கேப் கிடச்சா கூட இந்த வண்டியை வச்சு பயங்கரமாக கட் அடித்து கொண்டு போகலாம். ஏன்னா நான்லாம் இந்த வண்டியை நிறையவே ஓட்டியிருக்கேன், நிறைய இடத்துல கட்டெல்லாம் அடித்து தான் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியை. ஓவராலாக இந்த வண்டி வந்து டெய்லி கம்யூட்டேட் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் வந்து லாங் ரைடு கூட போகலாம். லாங் ரைடு போகணுன்னா இந்த வண்டியோடு நீங்கள் பழகணும். இந்த வண்டியோடு நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்போ தான் லாங் ரைட் போக முடியும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பெயின்லாம் எதுவுமே ஃபீல் இருக்காது. டெய்லி கம்யூட்டேட்டிவ் பண்ணலாம், லாங் ரைட்ஸ் போகலாம், எல்லாமே பண்ணலாம் இந்த வண்டியில். சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்புறம் வந்து கீர் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் விழும். வா இங்கே பாருங்கள், அப்படி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. கேடிஎம்னாலே அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸுக்கு ஒரு பேர் போன கம்பெனி தான். அப்படி த்ராட்டில் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் உடனே வேறு லெவலில் இருக்கும், அப்படியே இழுக்கும் வண்டி. அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப்பு தான் கேடிஎம்மில் ஒரு பெரிய இதுவே, பெரிய ப்ளஸ்ஸே அது தான். அப்படி த்ராட்டில் கொடுத்தா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், அப்படியே இழுத்துட்டு போகுது வண்டி. ஐயோ, இதில் 0 to 60 வித்தின் செகண்ட்ஸில் பண்ணிடலாம். கேடிஎம்மில் கேடிஎம் எல்லா வண்டியிலுமே 0 to 60 ஈஸியாக பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் ஈஸியாக மெனூவர் பண்ண முடியுது இந்த வண்டியை, அப்படி இப்படி ஈஸியாக சாய்க்க முடியுது. நம்ம சும்மா அப்படி லைட்டாக சாஞ்சாலே வண்டி அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சிரும். கேடிஎம்னாலே எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுற அளவுக்கெல்லாம் கேடிஎம்லலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்களாம் இந்த வண்டியை வந்து ரொம்ப வருஷமாக வச்சு ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். நாங்களும் டெய்லி காலேஜுக்கெல்லாம் கொண்டு போகிறோம், டெய்லி ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். கேடிஎம்னாலே எல்லார் வீட்லேயுமே ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுற அளவுக்குலாம் கேடிஎம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அப்படி ஓட்டினா தான் நம்மளுக்கு எதாவது ஆகுமே தவிர, நம்ம கரெக்டாக ஓட்டினா கேடிஎம்ல நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி வேறு எதாவது பைக் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வண்டி கிடச்சா நான் ரிவ்யூ பண்ணுறேன். பாய் காய்ஸ்.